அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இனியா சிவை சேனல்ல கேண்டிடேட் பிஆர் ப்ராசஸ் பத்தி எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, பிஆர் ப்ராசஸோ இல்லை எந்த விதமான விசா ப்ராசஸோ ஒரு கன்சல்டன்சி மூலமாகவோ இல்லை வந்து ஒரு லாயர் மூலமாகவோ போய் தான் வந்து டாக்குமெண்டேஷன் தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி போகணும்னு அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பிஆர் ப்ராசஸ், கனடா பிஆர் ப்ராசஸ்ன்றது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கனடா பிஆர் ப்ராசஸை வந்து எந்த விதமான செலவு இல்லாமல் நீங்களே பண்ணி முடிக்கலாம். ஏன்னா ஒரு இமிக்ரேஷன் லாயர்ட்டையோ இல்லை வந்து ஒரு கன்சல்டன்சி மூலமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் வந்து டாக்குமெண்டேஷன்லாம் ரெடி பண்ணணும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கனடியன் பிஆர் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயமாக தான் இருக்கும். பிஆர் ப்ராசஸ்னால் என்ன, பிஆர் ப்ராசஸை வந்து கனடா எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்தெந்த கேட்டகரி மூலமாக நீங்கள் கனடாக்குள்ளே வந்து பிஆரை செட்டில் ஆகலான்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக கனடா வந்து முன்னாடிலாம் பிஆர் ப்ராசஸை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு இருந்தாங்க. 2015 அப்புறம் எக்ஸ்பிரஸ் என்ட்ரின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலமாக தான் பிஆர் ப்ராசஸை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அப்படின்னா என்னன்னா, இது ஒரு பாயிண்ட்ஸ் பேஸ்டு சிஸ்டம். நீங்கள் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட ஏஜ், நீங்கள் மேரிடா அன்மேரிடான்றதை பொறுத்து உங்களோட பாயிண்ட்ஸை செட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் மூலமாக ட்ரா போட்டு உங்களுக்கு வந்து இன்விடேஷன் டு அப்ளைன்னு சொல்லிட்டு பிஆருக்கு வந்து உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்புவாங்க. அது மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பிஆர் ஆகி கனடாக்குள்ளே வரலாம். நீங்கள் கனடாவுக்கு பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் நல்லா டிசைட் பண்ணிக்கணும். எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா கனடா வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரி. ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சிட்டிலையுமே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சில சிட்டிஸ் தவிர லைக் வான்கூவர் இல்லைன்னா வந்து டொராண்டோ இந்த மாதிரி ஒரு சில சிட்டிஸ் தவிர வந்து மற்ற எல்லா சிட்டிஸ்லையுமே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து எந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் இருக்கீங்க, அந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து இங்கே வந்து கனடாக்குள்ளே என்னென்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இங்கே பிஆர் வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா நீங்கள் உங்களோட காசு அதுக்கப்புறம் நேரம் எல்லாமே வீணாக போயிடும். ஸோ வந்து உங்களோட ஃபைனான்ஷியல் ப்ளஸ் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும். இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் வந்து வெதர். ஏன்னா கனடா வந்து எல்லா ப்ராவின்ஸ்லேயுமே எல்லா இடத்துலையுமே நல்ல குளிராக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எந்த சிட்டியில் செட்டில் ஆக போகிறீங்கன்றத வந்து முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த சிட்டியில் செட்டில் ஆக போகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங், வெதர் எல்லாமே டிசைட் பண்ண முடியும். இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு வர முக்கால்வாசி பேர் வந்து டொராண்டோ, மிசிசாகா இந்த மாதிரி ஜிடிஏன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் தான் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு வராங்க. அந்த ஏரியாவில் செட்டில் ஆகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட்லாம் இருக்கணும். இதுதான் வந்து பேசிக் திங்ஸ் நீங்கள் கனடாவுக்கு வரதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ண வேண்டியதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் என்ட்ரின்றதை பற்றி நான் விளக்குறேன். 2015 முன்னாடிலாம் வந்து கனடாவுக்கு பிஆர் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் என்ட்ரின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சிஸ்டம் வந்து பாயிண்ட்ஸ் பேஸ்ட் சிஸ்டம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் தருவாங்கன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வரப்போகிற வீடியோவிலலாம் விளக்குறேன். ஆனால் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பாயிண்ட்ஸ்ன்றது வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன், ஏஜ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட பாயிண்ட்ஸ், நீங்கள் மேரிடா அன்மேரிடான்றதை பொறுத்து தான் உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து வித்தியாசப்படும். அதை பற்றி நான் பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு ஒரு மாதமும் வந்து லக்கி ட்ரா மாதிரி 2 ட்ரா போட்டு பாயிண்ட்ஸ் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கவங்கள ஃபஸ்ட்டு ஒரு 1500 பேரையோ, முன்னாடி ஆரம்பத்தில் 1500 இன்விடேஷன் பர் ட்ராவில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து இமிகிரன்ஸ் அதிகமாக வரணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஒரு ட்ராக்கும் வந்து 3200 இன்விடேஷன் கொடுக்குறாங்க. இருந்தாலும் வந்து உங்கள் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் ரிலேஷன் டு அப்ளை வரும். இல்லைனா நீங்கள் பாயிண்ட்ஸ் கீப் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இப்போ கனடாவுக்கு உள்ளே வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் வந்து 5 கேட்டகரிஸ் இருக்குது. இந்த 5 கேட்டகரிஸ் மூலமாக நீங்கள் கனடாவில் வந்து பிஆராக வரலாம். மொதல் கேட்டகரி வந்து ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி. அந்த ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர் கேட்டகரியில் வந்து எந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்களும் உள்ளே வரலாம். லைக் டாக்டர்ஸ், லாயர்ஸ், அக்கௌண்டன்ஸ், இல்லைனா வந்து ஈவன் குக் கூட வரலாம். பட் அது ஒரு வேறு கேட்டகரியில் வர, அதை அப்புறம் சொல்கிறேன். இந்த ஃபெடரல் ஸ்கில் கேட்டகரிக்கு நீங்கள் தகுதியாகணும்னா கம் டு கனடா டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் டூல் இருக்குது. அந்த ஆன்லைன் டூலோட லிங்க்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். அந்த ஆன்லைன் டூலில் போய் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் வந்து பதில் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் மேக்ஸிமம் வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் மினிமம் 67 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களால் 67 பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாமல் நீங்கள் அன்எலிஜிபிள்னு வந்துச்சுன்னா உங்கள் பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து 2 ஃபேக்டர் தான் இருக்குது. ஒன்று வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து உங்களோட இங்கிலீஷ் ஸ்கோர், அந்த ஸ்கோரும் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வந்து கனடாக்குள்ளே வரதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து ஃபெடரல் ஸ்கில் ப்ரோக்ராம் மூலமாக
இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்க முடியும். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட இங்கிலீஷ் ஸ்கோர் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்களோட எக்ஸாக்ட் ஸ்கோர் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து இந்தியால இருந்து எழுதணும்னா IELTS மட்டும்தான், எக்ஸாம் மட்டும்தான் எழுத முடியும். அந்த IELTS வந்து நீங்க இமிகிரேஷனுக்குன்னு தனியா ஒரு கேட்டகரி இருக்கு, எஜுகேஷனுக்கு ஒரு தனியா கேட்டகரி இருக்கு. இமிகிரேஷனுக்கு வந்து நீங்க மினிமம் ரீடிங், ரைட்டிங், லிசனிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கிங், இந்த நாலு கேட்டகரியிலுமே வந்து மினிமம் 6 பேண்ட்ஸ் எடுக்கணும். அந்த 6 பேண்ட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் குவாலிஃபைட் ஆக முடியும். பட் அந்த 6 பேண்ட்ன்றது பத்தாது. நீங்கள் எவ்வளோ அதிக பேண்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாகி உங்களுக்கு ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கருக்கு எலிஜிபிலிட்டி வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த கேட்டகரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் இங்கிலீஷ் ஸ்கோரை வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சு எழுதி எவ்வளோ வருதுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேட்டகரி வந்து ஃபெடரல் ஸ்கில் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி. இது வந்து மெயினாக குக்கு, செஃப், அதுக்கப்புறம் வந்து சூப்பர்வைசர், அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனலுக்கு வந்து இந்த கேட்டகரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேட்டகரிக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியோ இல்லை வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ முக்கியம் கிடையாது. இது வந்து இங்கே இருக்க எம்ப்ளாயர்ஸ் மூலமாக தான் மட்டும்தான் வர முடியும். இங்கே வந்து இருக்க எம்ப்ளாயர்ஸ் வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு குக் தேவைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு வந்து குக் ஒரு 4 குக் தேவைன்னு சொல்லிட்டு வீசா அப்ளை பண்ணுவாங்க. அந்த வீசா அப்ளை பண்ணுறப்பயே வந்து லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து அந்த லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டு வந்து அவங்களும் அந்த வீசாவோட சேர்த்து அப்ளை பண்ணுவாங்க. அந்த இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து கிடச்சிச்சின்னா உங்களுக்கு PR வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த அந்த அசஸ்மெண்ட்டுக்கு வந்து 600 பாயிண்ட்ஸ் தருவாங்க. நீங்கள் PR எக்ஸ்பிரஸ் என்ட்ரி சிஸ்டத்தில் 600 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கனடாவில் ஈஸியாக PR ஆயிடலாம். ஆனால் இங்கே இந்த ஸ்கில் ட்ரேட் ப்ரோக்ராமுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எம்ப்ளாயர் மூலமாக மட்டும்தான் வர முடியும். நீங்களாக ஊர்லேருந்து அப்ளை பண்ணி வர முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்களோ இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்டோ இங்கே இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக ஒரு எம்ப்ளாயரை காண்டாக்ட் பண்ணி அந்த எம்ப்ளாயர் மூலமாக நீங்கள் வந்து வர முடியும். ஸோ ஃபெடரல் ஸ்கில்டு ட்ரேடுன்றது வந்து எம்ப்ளாயர் மூலமாக இந்தியாவிலேருந்து இல்லை உலகத்துலேருந்து நாட்டிலேருந்தோ கனடாக்குள்ளே வந்து PR ஆகிறது. அடுத்த கேட்டகரி வந்து கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் கேட்டகரி. இந்த கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் கேட்டகரின்றது வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் ஆன்சைட் வந்து US போயிட்டு இருந்தாங்க. இப்போ US வந்து விசா வந்து ரொம்ப கெடுபிடிகள்லாம் அதிகமானதுனால இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோ இல்லை வந்து ஆன்சைட்டுக்கு வரவங்களோ எல்லாமே வந்து இப்போ கனடாவுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. கனடாவுக்கு மூவ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க ஆன்சைட் வீசா கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து கனடாக்குள்ளே வந்து கனடாவில் ஏதாவது ஒரு கம்பெனி சாஃப்ட்வேர்லையோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு கம்பெனிலையோ ஒரு வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் கேட்டகரி மூலமாக PR அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி வரும். இதுக்கு வந்து மினிமம் கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ்னால் மினிமம் 1 இயர் வந்து கனடியன் கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கணும். இல்லைனா ஃபுமுலேட்டிவாக வந்து 1 இயர் நீங்கள் எந்த கம்பெனியில் எத்தனை கம்பெனியில் வேணாலும் வேலை பார்த்துருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஃபுல் டைமுக்கு வந்து 40 hours பர் வீக் ஆகும். வீக் வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு வருஷம் வேலை பார்க்கணும். இல்லைனா பார்ட் டைமாக இருந்தீங்கன்னா வந்து 20 hours பர் வீக்னு சொல்லிட்டு 2 வருஷம் நீங்கள் கனடாவில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். இந்த கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸில் என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸுன்றதுக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் கிடைக்கும் எப்பயுமே. இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் 10 வருஷம் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாகவே 3 வருஷத்துக்கு தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடு கன்சிடர் பண்ணி அதுக்கு வந்து மொத்தமாக 3 வருஷத்துக்கு ஒரு 15-25 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸில் வந்து நீங்கள் மினிமம் 1 இயர் கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தப்போ உங்களுக்கு வந்து மினிமம் 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான வித்தியாசம். வெளியில் வேலை பார்க்குறதுக்கும் கனடாவில் வேலை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதுதான் வித்தியாசம். அடுத்த கேட்டகரி வந்து ஸ்டூடெண்ட் கேட்டகரி. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கனடாவுக்கு படிக்க வந்து கனடாவில் வேலை பார்த்து அது மூலமாக செட்டில் ஆகிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரின்னு சொல்லலாம். இப்போ இந்தியாவிலேருந்து நிறையா பேர் கனடாவுக்கு படிக்க வராங்க. கனடாவுக்கு படிக்க வர்றதுனா வந்து ஒரு யூனிவர்சிட்டிலையோ ஒரு காலேஜ்லேயோ படிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஊர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து ஏதாவது லோக்கல் காலேஜில் வந்து 6 மந்த்ஸ் கோர்ஸோ இல்லை 9 மந்த்ஸ் கோர்ஸ்னு சொல்லிட்டு டிப்ளமோ கோர்ஸ் எடுத்து அது வந்து முடிச்சுட்டு இங்கே வந்து PR ஆயிடலான்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அது வந்து உண்மை கிடையாது, அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸ் படித்து முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஒர்க் பண்ணி தருவாங்க. நீங்கள் வந்து அதில் வந்து மினிமம் 1 இயர் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் கொடுப்பாங்க. இதே நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 3 இயர்ஸ் ஓப்பன் ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க. இந்த 3 இயர்ஸோ இல்லை 2 இயர்ஸ் ஓப்பன் ஒர்க் பர்மிட் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே கம்பெனியில் எதையாவது ஒரு வேலை பார்த்து 1 இயர் வந்து கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி நீங்கள் வந்து PR அப்ளை பண்ணி ஈஸியாக இங்கே செட்டில் ஆகலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இதில் என்னன்னா நீங்கள் வந்து less than 1 இயர் கோர்ஸ் இங்கே பண்ண வந்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல் கிடையாது. இங்கே நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன். இங்கே
இங்கே வந்து லோக்கல் காலேஜில் 6 மந்த்ஸ் இல்லை 9 மந்த்ஸ் டிப்ளமோவோ படித்து முடிச்சுட்டு பிஆர் வாங்க ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி ஊர் திரும்பி போயிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து லெஸ் தென் 1 இயர் கோர்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஒர்க் பண்ணி தரமாட்டாங்க. அது வந்து முக்கியமான விஷயம். அதனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இங்கே வரதுக்கு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்க வேண்டியது என்னென்னா மினிமம் 1 இயர் கோர்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து ஒன்று கேண்டன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் மூலமாக நீங்கள் வந்து பிஆர் வாங்கலாம். இன்னொரு கேட்டகரி எப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்து 1 இயர் கோர்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ராவின்ஷியல் நாமினேஷன் பண்ணலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 இயர் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் ப்ராவின்ஷியல் நாமினேஷன் அப்ளை பண்ணி பிஆர் ஆகலாம். அது எப்படின்னா நீங்கள் எந்த ப்ராவின்ஸில் வந்து இங்கே வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறீங்களோ அந்த ப்ராவின்ஸில் நாமினேஷன் அப்ளை பண்ணி நீங்கள் நாமினேஷன் வாங்கி பிஆர் வாங்கலாம். நீங்கள் ப்ராவின்ஷனல் நாமினேஷன் வாங்கினீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ் தருவாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் வந்து 600 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறது வந்து ஈஸியாக பிஆர் வாங்குறதுக்கு வந்து ஒரு வழி. லைக் லேபர் மார்க்கெட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வாங்கினீங்கன்னா எப்படி ஸ்கில்டு ட்ரேடில் வந்து 600 பாயிண்ட்ஸ் தராங்களோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இங்கே வந்து படித்து முடிச்சுட்டு ப்ராவின்ஷனல் நாமினேஷன் வாங்கினாலும் உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக கேனடாவில் செட்டில் ஆகலாம். கடைசி கேட்டகரி வந்து ப்ராவின்ஷனல் நாமினேஷன். ப்ராவின்ஷனல் நாமினேஷன்றது ஒரு ஒரு ப்ராவின்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்படுவாங்க. அந்தந்த ப்ரொஃபஷனலுக்கு வந்து அவங்க வந்து இன்விடேஷன் அனுப்புவாங்க. அந்த இன்விடேஷன் எப்படி அனுப்புவாங்கன்னா அதுலேயும் வந்து பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டம் தான். ஒரு பாயிண்ட்ஸுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு மூலமாக அவங்க ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் வச்சு அவங்க ட்ரா பண்ணுவாங்க ஒரு ஒரு தடவையும். ஆனால் இது வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்க கேட்டகரி இந்த கேட்டகரி. ப்ரொஃபஷனல் நாமினேஷன் எல்லா நாடுகள்லேருந்து மக்கள்லாம் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து எந்த நீங்கள் எந்த ப்ராவின்ஸுக்கு செட்டில் ஆகணும்னு விரும்புகிறீங்களோ அந்த ப்ராவின்ஸில் போய் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆண்டாரியாவில் செட்டில் ஆகணும்னு இருப்பீங்கன்னா ஆண்டாரியா ப்ராவின்ஷனல் நாமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நிறைய ப்ராவின்ஷனல் நாமினேஷனில் வந்து உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை, எப்படி அவங்க வந்து இந்த இன்விடேஷன் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது வந்து எல்லா ப்ராவின்ஸுக்கும் வந்து அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ப்ராவின்ஸ் வெப்சைட்லேயும் போய் உங்களோட ப்ரொஃபஷன் வந்து அவங்களோட ரிக்வயர்ட் லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்து அந்தந்த ப்ராவின்ஸுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வரலாம். இதுதான் வந்து கனடாவுக்கு வர 5 வழிமுறைகள். ஸோ வந்து முக்கியமாக எக்ஸ்பிரஸ் என்ட்ரின்றது வந்து இவ்வளோதான். இது வந்து வெறும் இன்ட்ரடக்ஷன் தான். நான் வந்து என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபெடரல் ஸ்கில்டு ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் எப்படி பிஆர் அப்ளை பண்ணலாம், ஃபெடரல் ஸ்கில்டு ப்ரோக்ராம் எலிஜிபிலிட்டி எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம் டு கனடா டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மொத்தமாக சமரைஸ் பண்ணணுன்னா எக்ஸ்பிரஸ் என்ட்ரியை வந்து 5 கேட்டகரி மூலமாக கனடா பிஆர் வாங்கி கனடாவில் வந்து செட்டில் ஆகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபெடரல் ஸ்கில்டு ப்ரோக்ராம், எந்த ப்ரொஃபஷனுக்கு வேணாலும் இது அப்ளை ஆகும். ரெண்டாவது வந்து ஃபெடரல் ஸ்கில்டு ட்ரேடு, இது வந்து குறிப்பிட்ட ப்ரொஃபஷனுக்கு மட்டும்தான் வந்து அப்ளிகபிலிட்டியாக இருக்கும். பட் இது வந்து எம்ப்ளாயர் மூலமாக வர்றது வந்து சாத்தியம், நம்மளாலாம் அப்ளை பண்ணி வர முடியாது. மூணாவது வந்து கேண்டீன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸு. இது வந்து மினிமம் 1 இயர் கேண்டீன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஈஸியாக கனடா பிஆருக்கு வந்து இன்விடேஷன் வரும் உங்களுக்கு. நாலாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி. ஸ்டூடெண்ட் கேட்டகரின்றது வந்து நீங்கள் இது கேண்டீன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் மூலமாகவும் அப்ளை பண்ணி வாங்க பிஆர் இன்விடேஷன் வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து நாமினேஷன் வாங்கி பிஆர் இன்விடேஷன் வாங்கிக்கலாம். கடைசி கேட்டகரி வந்து ப்ராவின்ஷனல் நாமினேஷன் ப்ரோக்ராம். இது வந்து ஒரு ஒரு ப்ராவின்ஸுக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷனுக்கு ஆள் தேவை. அது மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராவின்ஸ்லேயும் போய் உங்கள் கேட்டகரி இருக்கான்னு பார்த்து நீங்கள் நாமினேஷன் அப்ளை பண்ணி நீங்கள் ஈஸியாக கனடாக்குள்ளே வந்து செட்டில் ஆகலாம். இவ்வளோ தான் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி. இவ்வளோ தான் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரியோட சம்மரி. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபெடரல் ஸ்கில் ப்ரோக்ராம் பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் கனடாவுக்கு வந்து செட்டில் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து அவ்வளோதான். நான் அடுத்த வீடியோவில் வந்து ஃபெடரல் ஸ்கில் ப்ரோக்ராம் மூலமாக எப்படி எல்லாம் ஈஸியாக அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய்.